வணக்கம். ம. செந்தமிழன் அவர்கள் எழுதிய முதல் மழை பெய்தபோது பூமியில் மரங்கள் இல்லை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி. புவியில் எல்லா உயிரினங்களும் சுதந்திரமாக வாழ்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் சிறைப்பட்டுள்ளனர். தம்மை சுற்றி எண்ணற்ற வேலிகளை, புதைக்குழிகளை, அகழிகளை எல்லாம் அமைத்து கொண்டு நடுவே ஒடுங்கிக் கிடக்கின்றனர். உங்கள் வீட்டில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ள நாய் கூட உங்களைவிட சுதந்திரமாகவே உள்ளது. நிச்சயமாக அந்த நாய்க்கு மாரடைப்பும் இரத்த அழுத்தமும் வருவதில்லை. அந்த நாய்க்கு பிறந்த நேரம் பார்த்து எவரும் எதிர்காலத்தை பற்றிய ஜோதிடக் கணக்குகளை சொல்லத் தேவையில்லை. எவர் மீதும் அதற்கு சந்தேகம் இல்லை, கோபம் இல்லை, பொறாமை இல்லை, அச்சம் இல்லை, கவலை இல்லை. எந்த உயிர் மேலே உள்ள உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறதோ அதுவே விடுதலை அடைந்த உயிர். இன்றைய சமூகத்தில் இரண்டு பிரிவுகள்தான் உள்ளன. ஒன்று கடனாளிகள் இனம், இன்னொன்று நோயாளிகள் இனம். மனிதர்கள் இந்த இரண்டில் அடங்கிவிட்டார்கள். எவரெல்லாம் நான் இந்த இரண்டும் இல்லாமல் வாழ்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள் விடுதலை அடைந்த மனிதர்கள். எந்த நேரமும் நோயை பற்றிய சிந்தனை, எந்த நேரமும் மரணம் நேர்ந்துவிடும் என்ற அச்சம், முதுமை காலத்தில் தம்மை பாதுகாக்க எவரும் இருக்க மாட்டார்களோ என்ற கவலை, வாழ்க்கையில் தோற்றுவிடுவோமோ என்ற பதட்டம் ஆகியவை மக்களை ஆட்டிப்படைக்கின்றன. இந்த எண்ணங்களால் கடன் வாங்கும் நிலை உருவாகிறது, அல்லது கடன் வாங்கிய பின்னர் இந்த கவலைகள் தோன்றுகின்றன. இது ஒரு சுழல்தான். ஆனால் நாம் இவ்வளவு மோசமான மனநிலையில் இருக்கும் அளவு என்ன பாவம் செய்தோம் என நேர்மையாக சிந்திப்பதில்லை. மனிதகுலம் செய்து கொண்டிருக்கும் பெரும் பாவம் ஒன்று உள்ளது. அந்த பாவத்தை உணர வேண்டும். மனப்பூர்வமாக மன்னிப்பு கோர வேண்டும். இவ்விரண்டையும் செய்தால் அடுத்த கணமே விடுதலை பெற்றுவிடலாம். அறிவின் தலைமையில் வாழ்க்கையை வழிநடத்துவதுதான் மனிதகுலத்தின் பெரும் பாவம். அறிவு நமக்கு அடிமையாக இருக்க மட்டுமே தகுதியுடையது. தூய்மையான மனம் நம்மை வழிநடத்தும் தகுதி பெற்றது. நன்றி. நன்றி. செம்மை மொழி தொடரும்.